ஹலோ எவ்ரிவன். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிலா மேல மோதும் 4 டன் எடையுள்ள இந்த ராக்கெட்டோட இன்ஸ்டன்ட் டைம் இம்பாக்ட பூமியில இருந்து பார்க்க முடியாது. கம்மிங் மார்ச் மந்த் ஸ்டார்டிங்ல ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டோட லெப்ட் ஓவர்ஸ் நிலாவில விழுந்து நொறுங்கும்னு சொல்றாங்க. இன் பொசிஷன்ல அது விழுறதுனால அதனால ஏற்படுற பள்ளத்தை ஆய்வு செய்ய போறதா அமெரிக்கா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் நாசா லாஸ்ட் தேர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. இந்த ராக்கெட்டை ரிமைனிங் பண்ற விதமா இந்த ராக்கெட்டான நாசாவோட ஒரு சேட்டலைட்ட ஸ்பேஸோட ஆர்பிட்டுக்கு கொண்டு போக கடந்த 2015 வருஷம் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டது. ஸ்பெசிபிக் ராக்கெட்டோட செகண்ட் ஸ்டேஜ் ஆர் பூஸ்டர்னு சொல்லப்படுற பார்ட் ஸ்பேஸ்ல மிதந்து வரும். ஒவ்வொரு ராக்கெட்டை அனுப்பும் போதும் இது மாதிரியான ஸ்பேஸ் டெக்னாலஜி ஜங்க் உருவாகும். கரண்ட் ட்ராக்ல ராக்கெட்டோட செகண்ட் ஸ்டேஜ் ஆனது 2022 வருஷம் மார்ச் 4 அன்னைக்கு நிலாவோட முதுகுன்னு சொல்லப்படுற ஃபேர் சைட்ல மோதும்னு எதிர்பார்க்கப்படுறதா நாசா சொல்லிருக்காங்க. நிலா மீது மோதும் ஆர் விழுகிற 4 டன் எடையுள்ள இந்த ராக்கெட் பீஸோட இன்ஸ்டன்ட் டைம் இம்பாக்ட பூமியிலிருந்து பார்க்க முடியாது. கரண்ட்லி சந்திரனை சுத்தி வர்ற நாசாவோட லூனர் ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர்னாலும் கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஸ்பெசிபிக்கா ஒரு மோதல் நடக்கும் போது அதை கவனிக்கிற கண்டிஷன்ல எல்லாரும் இருக்காதுன்னு நாசா சொல்லிருக்காங்க. இருந்தாலும் பிஃபோர் மோதல் அண்ட் ஆப்டர் மோதல் கம்பாரிசனை நிகழ்த்த அதுக்கான இமேஜஸ கேட்ச் பண்ண எல்ஆர்ஓவை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிபிக்கா நடக்கிற மோதல்னால நிலால உண்டாகிற பள்ளத்தை ஃபைன் பண்றது வெரி சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை ஃபைன் பண்ண ஃபியூ வீக்ஸ்ல இருந்து மந்த் கூட ஆகலாம். ஆல்சோ இந்த யூனிக் ஈவென்ட் ஒரு ஆசம் ரிசர்ச்சுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிருக்காங்க. நிலா மீது மோத உள்ள ராக்கெட்டோட லெப்ட் ஓவர்ஸ் ஆனது 9000 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிற வேகத்துல டிராவல் பண்ணும்னு ஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த அளவிலான வேகத்துக்கு கீழே நடக்கிற ஒரு தாக்கத்தை அட்வான்ஸ் செலனாலஜின்னு நாசா சொல்லிருக்காங்க. அப்பல்லோ ஸ்பேஸ் டிராவல் அப்ப சயின்டிபிக் பர்பஸ் அதாவது நிலாவோட அதிர்வு சார்ந்த மெஷர்மெண்ட டெஸ்ட் பண்றதுக்காக வேணுனே ஸ்பேஸ் கிராப்ட சந்திர கிரகணம் மேல மோத வச்சு ஈவென்ட்ஸ் நடத்தினாலும் கூட கரண்ட்லி நடக்க போற மோதல் தான் நிலா மேல ஃபைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் அன்பிளானடு மோதல்னு சொல்றாங்க. மீட்டியர்ஸ் அப்புறம் அதர் ஸ்பேஸ் திங்ஸோட பாத்த டிடர்மைன் பண்ண யூஸ் பண்ற சாப்ட்வேரை கிரியேட் பண்ணி அஸ்ட்ரானாமஸ் பில்கிரே தான் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டோட பூஸ்டர் பார்ட் நிலாவோட மோத போறதா ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணாரு. இது மாதிரியான ஸ்பேஸ் ஜங்ஸ் எப்பவுமே சந்திர நோக்கி அனுப்பப்படணும்னு பில்கிரே சொல்லிருக்கிறாரு. பிகாஸ் இது சந்திரனை தாக்குனாதான் அதுல இருந்து ஏதாவது கத்துக்கலாம்னு சொல்லிருக்கிறாரு. டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர் எவ்ரி ஒன். பாய்.